அது பெரிய ஆர்டிஸ்ட்டோ சின்ன ஆர்டிஸ்ட்டோ ஃபஸ்ட் ஷோ ஓரளவுக்கு நல்லா ஓடிடுது. ரெண்டாவது ஷோ ஓடுறதுக்கு முன்னால் அந்த கேப்பில் நம்ம ப்ளூ சட்டை மாறனை வந்து படத்தை வந்து ரிவ்யூ பண்ணிடுறாரு. அவருக்கு வந்து வியூஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, தியேட்டரில் ஒரு வியூஸ் கூட போகிறதே கிடையாது. இதில் நான் வந்து அவரை குறை சொல்லவே மாட்டேன், அவர் பண்ணுறது மிக மிக சரி, சரியான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கார். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அந்த மாதிரி இயக்குநர்கள்லாம் நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணிரத்ன சரும் டேரக்டர் தான், பாலா சரும் டேரக்டர் தான், அவதார் எடுத்த ஜேம்ஸ் கேமரோனும் டேரக்டர் தான், இப்படி ஒரு அவதாரத்தை வச்சு எடுத்திருக்க நானும் டேரக்டர் தான். ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாமல் லாஜிக்கே இல்லாத ஒரு படத்தை எடுத்து ப்ளூ செட்டை மாறணும்னு டேரக்டர் தான். ஸோ இப்படிப்பட்ட டேரக்டர்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்க தான் செய்யும். இதில் எனக்கு நிறைய விமர்சகர்கள் இருக்காங்க, அவர் மட்டும் ரொம்ப சிவாசர்கிட்ட தான் சொல்லியிருந்தேன், சிவாசர் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது நான் கிளம்பணும்னு சொன்னாங்க. சார் இல்லை சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேசிவிட்டு கிளம்புங்க சார் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து எனக்கு ப்ளூ சட்டை மாறன மேலேயோ உங்கள் மேலேயோ ஒரு வருத்தமும் கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த படம் அவர் அப்படி எடுத்துருக்கிறாரு. இப்போ பிரசாத் லேபில் நம்ம வேறு வேறு ஃபங்க்ஷனுக்கெலாம் அவர் வரும்போதோ ப்ரிவியூ வரும்போதோ அண்ணன் அப்படி ஓரமாக நின்றுட்டு இருப்பாப்ல, நம்மளாம் பார்ப்போம் ஏதோ யார்ட்டையும் பேசாமல் ஏதோ பொறி உருண்ட மாதிரி நிற்கிறாரு நம்ம நினைப்போம், ஆனால் அப்படிலாம் கிடையாது. அவர் நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்து உலக லெவலில் திரும்பி பார்க்குற ஒரு ஸ்கிரிப்டை கொடுப்பார். அந்த இது நான் வந்து கிண்டல் பண்ணலை, அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, அடுத்த படம் பண்ணுறதுக்கும் பேசுகிறாரு, கண்டிப்பாக அவர் ஹிட்டு கொடுப்பார், அப்போ நம்ம எல்லாருமே வரவேற்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ப்ளூ சட்டை மாறன மேலே எதுக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இது இன்றைக்கி இவங்கக்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அவருக்கு வந்து பார்த்திபன் சார் வந்து பதில் கொடுத்துட்ருக்காங்க, கௌதம் சார் பதில் கொடுத்தாங்க. அவர் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ வழி, அது நீங்கள் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ உரிமை இருக்குது. இதே பத்திரிக்கை துறையில் இருந்து ஒரு மீடியாவுக்காக நானும் விமர்சனம் பண்ண வந்தான், ஆனால் அப்போல்லாம் எவ்வளோ டீசெண்டாக பண்ணுமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப மோசமாக பண்ணி, அதுவும் கௌதம் சார் பேசினதுக்கப்புறம்லாம் அவர் அந்த டாபிக் வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து வருது, அவர் இறங்கி செய்யணும் போல் இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்த டாபிக் அவர் வந்து மேனன்னு எப்போ போட்டார் போடலை. ஒரு விஷயம், ஒரு டைரக்டரோ ஒரு சினிமாக்காரங்க ஏதாவது கேள்வி கேட்டால் அடுத்து அவங்க எந்த நாடு எந்த ஊர் எந்த ஜாதி, கடைசியில் இதில் தான் போய் முடிக்கிறீங்க. ஒரு ஜாதி பிரச்சனை எடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதோடு அந்த டைரக்டர் ஆகட்டும் இல்லை அந்த தயாரிப்பாளர் ஆகட்டும் அமைதியாக பணத்தையும் இழந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் இது வந்து அவர் மேலே எதுக்கு தப்பு இல்லைன்னு சொல்கிறேன்னா, இந்த பாதிப்பு வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரு புத்தகம் படித்ததுக்கு காரணம் யார் அப்படின்னா ஆனந்தவிகடன். ஆனந்தவிகடன் பத்திரிக்கை வந்து எளிமையாக இருக்கும், அதே நேரத்தில் மெச்சூர்டாக இருக்கும், ஒரு சாதனையாளன் ஒரு அறிஞர் எல்லா விஷயங்களையும் அந்த புத்தகத்தில் நம்ம அழகாக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆனந்தவிகடன் பத்திரிகை இன்றைக்கு வரைக்கும் சினிமாவை தாழ்த்தியே வச்சுருக்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அதிக மதிப்பெண் எடுத்தது 16 வயது நிலை படத்துக்காக பாரதி ராஜா சார் 62.5 மார்க் வாங்கியிருக்கிறார். இதுதான் உச்சபட்ச மதிப்பெண்கள். இன்றைக்கும் நிறைய மேடைகளை நம்ம பாரதி ராஜா சாரை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம், சார் தான் அதிக மதிப்பெண்கள் எடுத்தாங்கன்ட்டு. சத்தியமாக இது பாராட்டே கிடையாது, இது அவருக்கு மிகப்பெரிய கேவலம். ஏன்னா பாரதி ராஜா சார் வந்து 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அவருக்கு வந்து வெறும் 62.5 போட்டு நம்ம நிப்பாட்டியே வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் வர்ற எந்த டைரக்டர்கள் படம் பண்ணாலும் சரி, அந்த 35, அந்த 30, 34 இப்படியே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ 70, 80, 90 ஒரு 100க்கு 99 இந்த மாதிரி வாங்குகிற டேரக்டரே கிடையாதா? 60க்கு கீழே வாங்குகிற டேரக்டர் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. அது அவங்களோட பத்திரிக்கையோட ஸ்டாண்டர்டுக்காக அந்த மார்க்கை கொடுத்தாலும் அது வந்து ஒரு ஒட்டுமொத்த சினிமாவையும் அழிச்சு ஒரு 100 தொழிலாளர்களோட வயிற்றில் அடிக்குது. நல்ல படத்தையும் தயவு செய்து நல்லா பாராட்டுங்கன்றத, அது கெட்ட படமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதுக்குண்டான மார்க் கொடுங்க. இப்போ எனக்கே நான் வந்து பேய கணத்துக்கான சின்ன சின்ன படங்களுக்குலாம் அவங்க மார்க் போடுறது கிடையாது, அந்த பெரிய படங்களுக்கு மட்டும் தான் மார்க் போடுறாங்க, அதை மட்டும் தான் விமர்சனம் பண்ணுறாங்க. தப்பி தவறி இப்போ இதை இப்போ ஆக்சுவலாக வைரல் ஆகட்டுமேனு தான் நான் பேசுகிறேன். இது ஆகி ஆனந்த விடல பேய கணத்துக்கு மார்க் போட்டாங்கன்னா இந்த மார்க்கால் சந்தோஷப்படுறது எங்கள் அம்மா மட்டும்தான். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லும், டே பள்ளிக்கூடத்தில் என்ன மார்க் வாங்கினோ அதே முட்டையை நீ இதுலேயும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து பெரிய டேரக்டர்லேயே அவ்வளோ மார்க் வாங்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு டீமை வச்சு பண்ணால் நான் அந்த மார்க் தான் வாங்குவேன் நானே சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு போராட்டத்தில் என்னால் என்ன முடியுமோ அந்த ஒரு ப்ளே பண்ணியிருக்கேன். அப்புறம் சிவா சார், சக்தி சிதம்பரம் சார் ரெண்டு பேரும் போயிட்டு போலீஸை தேடி போயிட்டு போன ஒரு பிரச்சனையில் போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனால் சக்தி சார்லாம் வந்து எம்ஏ படித்தவங்க, ஆனால் நம்ம அந்த அளவுக்கு படிக்கலை. அதே மாதிரி நம்ம சின்ன பசங்க தயவுசெய்து அவங்கள மாதிரி போலீஸை தேடி நாங்கள் போய் பழக்கம் இல்லை. நம்ம வந்து மீராமிதனோட வகையரா, போலீஸ் தான் நம்மளை தேடி பழக்கம். திரும்பவும் நீங்கள் எங்களை அடிச்சிங்க அப்படின்னா அடித்து தயவுசெய்து எங்களை அடிக்க வச்சிடாதீங்க. நன்றி, வணக்கம்.